அலைக்கும் வலைக்கம் வபரக்காத்துஹு பத்ர் பத்ரசகாபாக்கள் போரில் முஸ்லீம்களுக்கு கிடைத்த பொருள்கள் என்ன என்ன என்று பார்க்கலாம் இந்த போரில் எதிரிகளிடம் இருந்து முஸ்லீம்களுக்கு நூற்றி பதினைந்து ஒட்டகங்கள் பதினான்கு குதிரைகள் திரை விரிப்புகள் வில் அம்பு போர்க்கவசங்கள் இன்னும் பல போர் தளவாடங்கள் கிடைத்தன இவற்றை நபி நபிசல்லுல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் எந்த விதத்தில் பங்கீடு செய்வதென்று தெரியாமல் குழம்பி போயிருந்தார்கள் அப்பொழுது பதறு போர்க்களத்தை விட்டு மறுநாள் அல் அப்ரா கணவாயை கடந்து சயர் என்ற இடத்தை அடைந்தார்கள் அப்பொழுதுதான் அங்கு கிடைத்த பொருள்களை எந்த விதத்தில் பங்கிடுவது என்ற இறை வசனம் இறங்கியது எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனமாக வெளியானது இவ்வொன்றில் அண்ணல் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஐந்தில் ஒரு பங்கு போக மீதமுள்ள நான்கு பங்கை குதிரை வீரர்களுக்கு இரண்டு பங்கும் மற்றவர்களுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பிரித்துக் கொடுக்கப்பட்டது இதில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு என்ன பொருள் கிடைத்தது தெரியுமா யுத்தப் பொருட்களில் நபி சல்லல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு ஜஹலுடைய சிவப்பு ஒட்டகமும் ஜூல்பிகார் என்ற வாலும் கிடைத்தது பின்னர் வாலை ஹல்ரத் அலி ரலி அல்லாஹ் அவர்களுக்கும் கவசத்தை அபு ஜஹலின் தலையை வெட்டி கொண்டு வந்த அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலி அல்லாஹ் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது